இந்த அரசு ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் சாராய வரி வருவாய் முப்பத்தி நாலாயிரம் கோடியாக இருந்தது இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடியாக ஆக்குவதற்கு திட்டம் போட்டுள்ளது இப்பொழுது நம்ம பார்க்குறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பள்ளி குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற பள்ளி குழந்தைகள் முதல் சிறுவர் சிறுமியர் குடித்துவிட்டு ரோடு ரோட்டோரங்களில் சரிந்து கிடக்கும் காட்சிகளை பார்க்குறோம் இந்த டாஸ்மாகை வைத்து ஊழல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் தகவல் இருக்கு டாஸ்மாகில் வேலை செய்யும் பணியாளர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரி சிரமங்கள் வருது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகமே ஒரு காய்கறி கடை விற்கிற வயதான பாட்டி கூட கூகுள் பேல பணம் வாங்கிக்கிறாங்க ஆனால் டாஸ்மாகில் டிஜிட்டல் பேமெண்ட் கிடையாது முன்னாடி சாராயத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இவ்வளவு இத்தனை நாட்களாக கட்டி காப்பாற்றி வந்த பெயரை அவராக கெடுத்துக் கொண்டார் இப்போ காலையில் வந்து வேலைக்கு செல்பவர்களுக்கு ஊட்டச்சத்து டானிக்க தராரு எந்த அளவுக்கு கேவலமாக யோசிக்கிறார்கள் என்பதே நமக்கு வருத்தமா இருக்கு அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகருகளையும் கவனித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்த ரியல் ஒன் வாய்ஸ் மக்களுக்காக மக்களின் குரலாய் செய்து கொண்டு இருக்குது ரியல் ஒன் வாய்ஸில் வெளியாகக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரியல் ஒன் ஃபேமிலியோட மற்ற சேனல்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டண்டுகளுக்கு அங்கேயும் பின்தொடருங்கள் நன்றி பிரியவன் வயசு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு பாஜகவின் தொழில்துறையின் மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் பரத் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் பரத் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆளும் திமுக எதிராக அதிரடியான பல விஷயங்களை பண்ணிட்டே வர்றாரு அதுல முக்கியமா குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து டாஸ்மாக கூடிய வெள்ளை அறிக்கை அது இந்த சூழல வெளியிடக்கூடிய காரணம் என்ன சார் இப்ப வந்து நம்ம பொதுவாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் சாராய வரி வருவாய் முப்பத்தி நாலாயிரம் கோடியாக இருந்ததை இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடியாக ஆக்குவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க அந்த ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு சாராயம் வரி வருவாய் வந்தால் அதன் அந்த வரியை ஈட்டுவதற்கு எவ்வளவு சாராயம் விற்க வேண்டும் அதன் மூலம் சமூக சீர்கேடுகள் எத்தனை நடக்க போகிறது இப்பொழுது நம்ம பார்க்குறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பள்ளி குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போற பள்ளி குழந்தைகள் முதல் சிறுவர் சிறுமியர் குடித்து விட்டு ரோட்டோரங்களில் சரிந்து கிடக்கும் காட்சிகளை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த சாராய விற்பனை உண்ணம் அதிகமாகும் பொழுது ச தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் சீர்கேடுகளை தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் சீர்கேடுகளை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டாஸ்மாக் பற்றிய வெள்ளை அறிக்கை சமர்ப்பிச்சு சமர்ப்பித்திருக்காங்க அதோட நோக்கம் வந்து படிப்படியாக சாராய விற்பனையை குறைப்பது இப்போ இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஐநூறு கடைகளை மூடி விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐநூறு கடைகள் என்ன நம்ம போய் பார்க்குறப்போ இரு இருக்கிற கடைகளிலே குறைவாக வியாபாரம் நடக்கிற கடைகளை ஐநூறு மூடி இருக்காங்க அதிக விற்பனை செய்யும் கடைகள் இன்னும் திறந்துதான் இருக்கு அதே சமயம் வந்து இந்த அரச வந்து நம்ம சாராய அரசு சாராய அமைச்சர்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசு தான் ஒட்டுமொத்த சாராய துறையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு சாராயம் காய்ச்சும் ஆலைகள் அது திமுகவுக்கு சொந்தமானது அப்போ வந்து நமக்கு எஸ்என்ஜே டிஸ்டில்லரிஸ் அக்கா டிஸ்டிலரிஸ் வந்து ஜெகத் ரச்சனுக்கு சொந்தமானது மத்திய அமைச்சராக முன்னால் இருந்தாரு இப்போ வந்து எம்பிஆ இருக்காரு ஜெகத் ரச்சனைக்கு சொந்தமான அக்கா டிஸ்டிலரிஸ் பி ஆர் பாலு அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமான கோல்டன் பேட்ஸ் போல வந்து கார்ஸ் டிஸ்ட்வரிஸ் அதே போல ஒரு நாலஞ்சு நிறுவனங்கள் மிக அதிக அளவில் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சப்ளை செய்கிறது அந்த நான்கு நிறுவனங்களுமே திமுக தொடர்புடையது அதே சமயம் டாஸ்மாக்ல வந்து ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா கூடுதலாக வசூல் பண்றாங்க அந்த முழு பணம் முழுவதும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஆட்களால் வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கறத பொதுமக்களுக்கு தெரிந்த தகவல் தான் டாஸ்மாக் கடையை விட்டு வெளியில வரும் பொழுது டாஸ்மாக் பார்கள் நடத்துறாங்க தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பார்கள் இயங்குது அந்த டாஸ்மாக் பாருமே ஒற்றை தலைமையின் கீழ் அந்த டாஸ்மாக் பார் அனைத்துமே சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜின் இருந்தது இப்பொழுது யார் கட்டுப்படுத்துறாங்க நமக்கு தெரியல இது அவர் சிறைக்கு செல்லும் வரை அவருக்கு கட்டுப்பாட்டில் முழுமையாக இருந்தது ஆக சாராயம் காட்சி மாலைகள் சாராய கடை டாஸ்மாக் கடை அந்த பார் இது மூன்றுமே அரசின் கட்டுப்பாட்டிலும் ஆளும் திமுகவின் கட்டுப்பாட்டிலும் வருவதால் தான் சாராய அமைச்சர் சாராய அரசு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சீர்கேடுகளை தடுக்க வேண்டும் தமிழ் சமுதாயத்தை ஆரோக்கியமானதாக மாற்ற வேண்டும் குடிப்பழக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல மிக விரிவான இந்த நம்ம வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு நாலஞ்சு பக்கத்துல பெயர்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஒரு முன்னூத்தி எழுபத்தாறு பக்கத்துக்கு வந்து விரிவாக அதுல பார்த்தா நமக்கு வந்து இந்த இதனால பாதிப்பு என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து குடிப்பிழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்பு என்ன நிறைய கமிட்டிகள் அமைச்சிருக்காங்க இந்தியா முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா கேரள அரசு கமிட்டி அமைச்சு ஆராய்ச்சி செய்தாங்க குஜராத் அரசு இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேச ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே சுப்பிரமணியம் கமிட்டி போட்டு அதன் மூலம் வந்து பரிந்துரைகள் இது அனைத்து பரிந்துரைகள் பத்தி தகவல் இருக்கு அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைய அளவுல இந்த டாஸ்மாக வைத்து ஊழல் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தின தகவல் இருக்கு டாஸ்மாக்ல வேலை செய்யும் பணியாளர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரி சிரமங்கள் வருது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகமே ஒரு காய்கறி கடை விற்கிற வயதான பாட்டி கூட கூகுள் பேல பணம் வாங்கிக்கிறாங்க ஆனால் டாஸ்மாக்ல டிஜிட்டல் பேமெண்ட் கிடையாது ரொக்க பணமாதான் வசூல் பண்றாங்க அந்த பணத்தை பாதுகாப்பு வைப்பதும் அந்த பணத்தை வங்கிகளுக்கு எடுத்து செல்லும் பொழுது வழிப்பறி கூட நடக்குது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் இப்போ வந்து நம்ம டாஸ்மாக் பாதி கடைகளை முக்காவசி கடைகளையும் மூடும் பொழுது அதன் மூலம் வேலை இழக்கும் தொழிலாளர் பணியாளர்களுக்கு வேறு எங்கு வேலை தரலாம் அப்படிங்கிற பரிந்துரை இருக்கு கல் இப்ப வந்து பனை மரங்களை அடிப்படையாக வைத்து அதன் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்கி ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான புதிய தொழிலை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறதுக்கான பரிந்துரை இருக்கு விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கூடுதல் வருமானம் மீட்டுவது எப்படி அப்படிங்கிற பரிந்துரை இருக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மது விளக்கு மற்றும் ஆயிரத்தி இருபது துறை அந்த துறையோட பேரு மது விளக்கு ஆனா கடந்த இருபது ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி மூணுல சாராய விற்பனை அப்படிங்கிறது அரசோட தனி உரிமையாச்சு மோனோபுலியா அரசு கடைகள்ல மட்டும்தான் சாராய சில்லறை விற்பனை நடந்தது கடந்த இருபது வருடங்களாக இந்த மது துறையின் நோக்கம் அடிபட்டு போய் முழுக்க முழுக்க அது மது விற்பனை துறையாக மாறிவிட்டது அது மீண்டும் மது துறையாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரை இருக்கு இது வந்து நமக்கு வந்து இப்ப சாராயத்துக்கு மாற்றாக இப்போது விற்கப்படும் கடின பானங்கள் அப்படிங்கிற ஹார்டு லிக்கர்ஸ் விஸ்கி பிராண்ட் இதற்கு மாற்றாக கல் உற்பத்தியை எப்படி அதிகப்படுத்துவது அந்த கல் உற்பத்தி செய்த கல்லை எப்படி வந்து நம்ம குடிய மது பிரியர்களுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படிங்கறதுக்கான வழிமுறைகள் இப்ப நார்மலா பொதுமக்களுக்கு வந்து எப்போதும் ஒரு கேள்வி வரும் தமிழ்நாடு தான் தப்பு பண்ணுது மத்திய அரசு கேட்கலாமே அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன சார் கருத்து மத்திய அரசை பொறுத்தவரை சாராயம் உற்பத்தி விற்பனை பயன்பாடு மது இது அனைத்துமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது முன்ன குறிப்பா போனால் கூட சாராயத்துக்கு எந்தவித வரியும் மத்திய அரசு விதிப்பது கிடையாது தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் அனைத்து சாராயத்துக்கும் எந்த வரியும் மத்திய அரசு கிட வரி விதிப்பது கிடையாது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இந்த மது விளக்கத்துறை கிடையாது மாநில அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ நமக்கு ஆளும் பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க அவர்களாலும் மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம எகன அந்த சர்வே டேட்டா வச்சு தான் நம்ம பார்க்கணும் சர்வேல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடிப்பிழக்கம் இருக்கும் ஆண்களின் சதவிகிதம் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு உத்தரப்பிரதேசம் பதினாலு புள்ளி ஆறு ராஜஸ்தான் பதினொன்று பஞ்சாப் பஞ்சாப் நம்ம வழக்கமாகவே அதிக போதை போல் இருக்கிற மாநிலம் நம்ம சொல்றோம் பஞ்சாப்ல ஆல்கஹால் சாராயம் பயன்பாடு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் ஆண்கள் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க மத்திய பிரதேஷ் பதினேழு ஹரியானா பதினாறு குஜராத் குஜராத் மாநிலத்தை எடுத்தோம்னா எட்டு பர்சன்ட் அப்ப எந்தெந்த மாநிலங்கள் வந்து குடிப்பழக்கம் குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் தொழில் வளர்ச்சி நடக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எல்லா தொழில் நடத்துகிற அதிபர்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா குடிச்சிட்டு யாருமே வேலைக்கு வர்றதில்லைங்க குடிப்பழக்கம் அதிகமாயிருச்சு அந்த பழக்கத்தினால உடல் நலம் பாதிக்கப்படுது இப்போ நம்ம இந்த அறிக்கையில இன்னொரு தகவல் என்னன்னா குடிப்பழக்கத்தினால் அரசு மருத்துவமனைகள் மீது எப்படி பனி சுமை வருகிறதுன்னு போட்டிருக்காங்க இப்போ அதிகமா லிவர் கல்லீரல் பாதிப்பு வருகிறது சிறுநீரக பாதிப்பு அதிக அளவில் வருது நமக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிக அளவுல வருது நர நரம்பு தளர்ச்சி அதிக அளவுல வருது இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து குடிப்பழக்கத்தினால இப்ப நமக்கு சராசரியாக கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் தினசரி கூலி வேலைக்கு செல்லும் எழுபது லட்சம் பேர் மொத்தமாக அதில் பாதி அளவு செலவு பண்றாங்க அப்ப அந்த பணத்திலிருந்து வர்ற ஒரு பகுதிதான் ஒரு பகுதிதான் இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகையா போகுது அப்ப நீங்க விற்பனையை குறைங்க அரசு விற்பனை குறைத்தாலே போதும் மகளிருக்கு நீங்க உரிமை தொகையும் தர தேவையில்லை தொகையும் தர தேவையில்லை சார் இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மது பிரியர்கள் என்ன கேட்கறாங்கன்னா காலையில ஏழு மணிக்கு எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வாதுவா இருக்கும் நைட்டு வந்து நாங்க சரக்கு வாங்கி வீட்டுக்கு போனா வீட்டுல எல்லாம் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கு அப்படின்னு மது பிரியர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறதா இல்ல ஒரு முக்கியமான ஒரு மிகவும் மூத்த அமைச்சர் முன்னாடி சாராயத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அமைச்சராக இருந்தவர் முத்துசாமி அவர் வந்து இவ்வளவு இத்தனை நாட்களாக கட்டி காப்பாற்றி வைத்த பெயரை அவராக கெடுத்து கொண்டார் இப்ப காலையில வந்து வேலைக்கு செல்பவர்களுக்கு ஊட்ட டானிக்க டாணிக்க எந்த அளவுக்கு கேவலமாக யோசிக்கிறார்கள் என்பதே நமக்கு வருத்தமா இருக்கு காலையில வந்து வேலைக்கு போறவர்களுக்கு எளிதாக இருப்பதற்காக தொண்ணூறு மில்லி கட்டிங் விற்பனையை தொடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஒரு இலக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு சாராய வரி வேணும் அப்படிங்கிறது அரசுக்கு நன்மை செய்வதற்காக இல்லை அவ்வளவு சாராயம் வித்தாதான் திமுக குடும்பத்துக்கும் திமுக உறுப்பினர்கள் நடத்துற ஆலைக்கும் அதிக வரி போகும் அவ்வளவு நேர்மையா இருக்கிறவங்க நம்ம ஆர்டிஐல போட்டு தகவல் கேட்டா டாஸ்மாக் எந்த நிறுவனத்திடம் கொள்முதல் செய்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு உயர் நீதிமன்றமே உத்தரவு போட்டு பதில் தர மறுக்கிறார்கள் காரணம் என்னன்னா அந்த பதில் வெளியே வரும் பொழுது திமுகவின் எந்த நிறுவனம் டாஸ்மாக் மூலம் அதிக பயனடைகிறது அப்படிங்கிற தகவல் வந்துடும் அந்த நிறுவனங்கள் நன்மைக்காக அந்த நிறுவனங்கள் ஆளும் முதல்வரின் குடும்பத்திற்கு செலுத்தக்கூடிய வருமானம் குறையக்கூடாது என்பதற்காக வே ஏழு மணிக்கு திறக்க போகிறாங்க நைன்டிஎம்எல் கதை விடுறாங்க நம்மை பொறுத்தவரை வேலை நேரம் எப்பொழுது முடிகிறதோ காலை பத்து ஐந்து ஐந்து மணிக்கு பிறகு கடையை தரங்க ஒரு மூணு மணி நேரம் கடை நடத்துங்க போதும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சியை மக்கள் எடுத்துட்டு அந்த இடத்துல வேற ஒரு கட்சியை கொண்டு வராங்க ஒருவேளை அதிமுக கொண்டு வராங்கன்னா நீங்க கூட்டணி இருக்கக்கூடிய பிஜேபி வந்து இந்த வெள்ளறிக்கையை கொடுத்து இதை அமல்படுத்த சொல்லுவீங்களா இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் இப்ப நீங்க வெள்ள அறிக்கையில கொடுத்துருக்க பல விஷயங்களை அமல்படுத்துவீங்களா பிஜேபி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு பரிந்துரையும் முழுதாக அமல்படுத்த முடியும் இது ஒண்ணு அமல்படுத்த முடியாத ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இப்ப என்ன சொல்லியிருக்கோம் மது கடைகளை எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் குறைந்தபட்சம் இப்போது இருக்கும் கடையில் ஐம்பது சதவீதம் கடை மட்டுமே திறக்க வேண்டும் நம்ம சொல்றோம் அது எளிதாக நடத்த நடத்தக்கூடிய பரிந்துரை இரண்டாவது கடையின் விடுமுறை நாட்களை அதிகரிக்க வேண்டும் இப்ப வழக்கமாக டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு அரசு நிறுவனம் எந்த அரசு பணியாளருமே சனி ஞாயிறு வேலை செய்ய மாட்டாங்க நீங்க குறைஞ்ச போச்சு சனிக்கிழமை மட்டும் வேலை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்து அப்படி நீங்க சாராயம் வித்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை கிடையாது அப்போ வேலை விடுமுறை நாட்களை அதிகப்படுத்தலாம் பொங்கல் தீபாவளிக்கு நீங்க குடும்பங்களில நிம்மதி இழப்பதற்கு காரணம் அந்த நாள் கடையை திறந்து சாராயம் தான் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் அனைத்து விடுமுறை நாட்களிலும் நீங்க வந்து கடைய மூடுங்க அனைத்து விடுமுறை நாட்கள் கடையை மூடுங்க கோவில் பள்ளிகள் எங்கெங்க இருக்குதோ சுற்றுவட்டாரத்துல ஒரு கிலோமீட்டர் அளவு கடைகளை திறக்காதீங்க இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம் இங்க காலப்பட்டி பகுதியில பார்த்தோம் அப்படின்னா இருந்து இருநூறு மீட்டருக்குள்ள ஒரு கடை இருக்கு அதிக போக்குவரத்து இருக்கிற க அந்த கடை சாலையில கடை சாலை ஓரத்திலே கடை வச்சிருக்காங்க இந்த கடைகளால் வந்து மாலை நேரங்களில் கல்லூரி மாணவர்கள் தான் அதிகமா அங்க வாங்கி பயன்படுத்துறாங்க இதுவே ஒரு கிலோமீட்டர் நீங்க தள்ளி வைக்கும் வைக்கும் பொழுது மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் மாணவர்கள் அவ்வளவு தூரம் போக வேண்டாமே அப்படிங்கிற எண்ணத்துல வெளியில போவாங்க நீ குடிப்பதை சிரமமாக்குங்கள் தூரமா வைங்க அதிக நாள் லீவ் விடுங்க ஏழு மணிக்கு பூட்டிடுங்க இன்னும் கூட ஒரு படி மேலே போய் ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஒரு கார்டு மாதிரி கொடுத்து யாரு என்ன சிறக்கு வாங்குறாங்கன்னு மானிட்டர் பண்ணுங்க அப்படிங்கிறத அவன் பரிந்துரையை வச்சுருக்கோம் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இப்பொழுது விற்கப்படும் மதுவின் அளவை குறைக்க வேண்டும் அதற்கு மாற்றாக கல் உற்பத்திக்கு நிறைய மக்களுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கணும் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் மூணு வறட்சியான மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் பாதி திருநெல்வேலி அந்த திருநெல்வேலியில பசுமையான பகுதி இன்னைக்கு தென்காசிக்கு போயிருச்சு மீதி பகுதி இன்னும் வறட்சியா இருக்கு இந்த மூணு மாவட்டங்கள்ல பனை மரங்கள் இரண்டரை கோடி பனை மரங்கள் இருக்கிறது நம்ம கணக்குப்படி ஒரு ஒரு பனை மரத்திலும் வருடம் பத்தாயிரம் ரூபாய் வரை வருமானம் ஈட்ட முடியும் அது நீங்க நேரடியாக கல்லாக உற்பத்தி செய்யலாம் கல் இல்லாம நீரா அப்படிங்கிற பானம் நீரா வந்து போதை அல்லாத இனிப்பான ஒரு பானம் அந்த நீரா உற்பத்தி பண்ணலாம் பனங்கற்கண்டு கருப்பட்டி உற்பத்தி பண்ணலாம் பனை ஓலை மூலம் நீங்க வந்து கூடைகள் அந்த மாதிரி நீங்க பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி வந்து அந்த தொழிலுக்கான தொழிலுக்காக அரசு ஒரு சில ஆயிரம் கோடிகள் முதலீடு செய்தால் ஒரு சில ஆயிரம் கோடிகள் குறைந்தபட்சம் ஐயாயிரம் கோடி வரை முதலீடு மூக்கத்தொகையும் அளித்தால் அந்த துறையே ஒரு பத்து மடங்கு வளர்ந்துடும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி துறையை அதை வளர்த்த முடியும் அந்த மாதிரி வளர்க்கும் பொழுது இந்த வறட்சி மாவட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்ற மாவட்டங்களில் தென்னை போன்ற தென்னை இருக்கும் பொள்ளாச்சி ஈரோடு போன்ற மாவட்டங்களில் தேங்காய் விலை குறை தேங்காய் விலை வந்து எப்பொழுதும் சீராக இருப்பதில்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மிகப்பெரிய அது உண்மையிலே மிகப்பெரிய சவால் தான் அதை ஈடுகட்டுவதற்கு நீங்க பாதி மரங்களை கல் கட்டுங்க அந்த பாதி மரங்கள் நீங்க முழுசா கல்லா கூட வைக்க வேண்டாம் நீரா நீராவா இறக்கி ஒரு பானமா வைக்க முடியும் ஒரு கருப்பட்டி பண்ணலாம் சர்க்கரை பண்ணலாம் அந்த மாதிரி முயற்சிகள் நம்ம அறிக்கையில் சொல்றோம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அரசுக்கு வருவாய் இழப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இப்ப முதல்வர் கூட ஐபோன் அதிக அளவில் ஏற்றுமதி பண்றோம்னு பெருமையா சொல்லியிருந்தாங்க இன்னும் அந்த துறையில அதிக அளவில் கொண்டு வரலாம் அதன் மூலம் ஒரு கூடுதல் வருவாய் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் திருடப்படுவதை நிறுத்துவோம் முறைப்படுத்துவோம் அதிக வரி வசூலிப்போம் சொன்னாங்க இன்னைக்கு அந்த வரி வசூல் பண்றாங்க அதிக அளவில் அதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு போகுது ரெண்டு மூணு நிறுவனங்கள் ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்றாங்க எல்லையோர மாவட்டங்களில் ஏன்னா கேரளால வந்து கனிம வளங்கள் சுரண்டுவதற்கு அனுமதி கிடையாது குவாரி வந்து அங்கே எடுக்க முடியாது அதனால எல்லையோர மாவட்டங்களில் மிக அதிக அளவில் கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது அதை முறைப்படுத்துவதன் மூலம் ஆற்று மணல் எடுப்பதை முறைப்படுத்துவதன் மூலம் எளிதாக அரசுக்கு வருடம் பத்தாயிரம் கோடி வருமானம் கொண்டு வரலாம் அதை செயல்படுத்துறது கிடையாது அதே சமயம் திராவிட மணல் அரசுக்கு பிடிக்காத விஷயம் ஆன்மீக சுற்றுலா இப்ப நம்ம டெல்டா பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்டா பகுதியில விவசாயத்தை தவிர வேறு வருவாய் ஈட்டும் தொழில்கள் கிடையாது அதை மாற்றுவதற்கு அந்த பகுதி நீங்க ஆன்மீக சுற்றுலாவை கொண்டு வரலாம் இது மக்கள் வரவேற்கக்கூடிய ஒன்று சுற்றுச்சூழலுக்கு வித சீர்கேடும் கிடையாது சரியான சாலை வசதிகள் தங்கும் வசதிகள் அந்த மாதிரி வந்து அது கரெக்டா ஒரு சுற்றுலாத்துறையின் மூலம் வந்து ஒரு தரமான வரும் மக்களை வந்து தரமாக பாதுகாப்பான காவல்துறை இதெல்லாமே செய்து கொடுத்தாலே சுற்றுலாத்துறையிலையும் ரெண்டு மூவாயிரம் கூட ஈஸியாக பண்ண முடியும் அது இது இந்த இது போன்ற பல துறைகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வெள்ளையறிக்கையில் இருக்கு நம்ம ஒரு வெற்றி கோரிக்கையாக வைக்கவில்லை அரசோட செயல் திட்டம் நாம் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கறதான் படிப்படையாக ஒரு நானூறு பக்கத்துக்கு இணையான ஒரு டாக்குமெண்டா நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய ஒரு கேள்வி சார் அண்ணாமலை அவர்களுடைய மக்கள் பயணம் எப்படி சார் போயிட்டு இருக்கு சார் நீங்க வந்து தமிழகத்துல கடந்த ஐம்பத்தி ரெண்டு கால திராவிட ஆட்சியில எக்கச்சக்கமான ஊழல் அனைத்திலும் ஊழல் அப்படிங்கறது மக்கள் வந்து ஒரு விரக்தி அடைந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலமே வராதா தமிழ்நாட் தமிழ் மக்களுக்குன்னா உழைக்கும் ஒரு தலைவன் கிடைக்க மாட்டானா அந்த தலைவனை நாங்கள் காண முடியாதா அப்படின்னு ஏக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அந்த ஏக்கத்தை போக்கும் விதமாக வராது வந்த மாமுனியாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடைபயணமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறார் இந்த நடைபயணத்தின் மூலம் ஒரு பக்கம் பெருவாரேன மக்களை சந்திப்பதோடு தினசரி பல்வேறு குழுக்களையும் சந்திக்கிறார் உதாரணத்துக்கு நேற்று பார்த்தோம்னா நம்ம பனை தொழிலாளர்களை சந்திச்சிருக்காங்க அவர்களின் குறையை நேரடியாக அவர்களுடன் தெரிந்து கொள்ளும் பொழுது தமிழ்நா இந்த நடைப்பயணம் முடிவடையும் நிலையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தேவை என்ன மக்களுக்கான குறைகள் என்ன அவர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன அதற்கான தீர்வு என்ன அது அது முழுவதும் அறிந்து கொண்ட ஒரு தலைவராக வெளிவருவார் அப்படிங்கிறத முழு நம்பிக்கை இருக்கு ஒரு தலைவராக தமிழ்நாட்டை என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும் அதே சமயம் தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எப்படி ஒரு தலைவன் இருக்கிறான் அந்த தலைவன் பின்னால் நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற உணர்த்தும் விதமாக அந்த இந்த நடைபெற நடந்துட்டு இருக்கு அது இப்பதான் நாலு நாள் முடிஞ்சிருக்கு இந்த நாலு நாள் ஆதரவை பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறில் பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது நிச்சயம் தேர்தலுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தமிழ்நாட்டில தான் விதவை பெண்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மதுவ சொல்லியிருந்தாங்க இந்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்ட பல பெண்கள் வந்து இந்த காணொலியை பார்ப்பாங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பாங்க நம்பப்படுது எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி பரத்